வணக்கம் நேர்களே, இன்றைய இந்த நேர்காணல் பகுதியூடாக நாங்கள் சந்திக்க இருக்கின்ற நபர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பற்றாளரும் ஊடகவியலாளரும் தற்போதைய ஜனாதிபதி தேர்தலின் தமிழ் பொது வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருக்கின்ற திரு பாவண்ணா அரியநேந்திரன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக நீங்கள் களம் இறங்கி இருக்கின்றீர்கள். இந்த தேர்தலிலே நீங்களாக விரும்பி இந்த பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறீர்களா, அல்லது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அழைப்பை ஏற்று நீங்கள் களமிறங்கி இருக்கிறீர்களா? வணக்கம். உண்மையிலே இந்த முறை பொது தேர்தல் என்பது இன்றுமில்லாத ஒரு விதமாக வடகிழக்கு இணைந்த வடகிழக்கில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப்பட வேண்டும், அதனூடாக ஒரு செய்தியை வெளிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்குடன் கடந்த 6 மாதங்களாக தமிழ் தேசிய கட்சிகள் 8 கட்சிகள் நினைக்கின்றேன், அதைவிட ஒரு 82-90 இடைப்பட்ட பொது அமைப்புகளின் உறுப்பினர்கள் சேர்ந்து பல ஆய்வுகளை செய்து பல மாவட்ட ரீதியாக கூட்டங்களை நடாத்தி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த முறை ஒரு தமிழ் தேசிய பரப்பிலே இருந்து ஒரு பொது வேட்பாளரை ஒரு ஒரு கருவியாக ஒரு குறியீடாக அதை நிறுத்த வேண்டும் என்று, அந்த குறியீட்டுக்காக ஏறக்குறைய 46 பேரை அவர்களை இனங்கண்டார்கள். அதில் எந்த பேரையும் அதில் இனங்கண்டப்பட்டிருந்து நான் அதில் விண்ணப்பிக்கவும் அல்ல, அந்த கட்டமைப்பில் நாங்களும் அல்ல, எங்கள் கட்சியும் அல்ல. ஆனால் அவ்வாறு இருக்கின்ற அந்த 45 பேரிலே அதில் பலரை அவர்கள் சில காரணங்களுக்காக சில அவர்கள் விரும்பவில்லை அல்லது அவர்கள் விரும்பி இவர்கள் எடுக்கவில்லை, ஏதோ ஒரு காரணம் வந்து இறுதியாக 2 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். 2 பேரும் மிக மதிப்புக்குரிய எங்கள் சட்டத்தரணி கே வி தவராசா, அடுத்தது நான். இந்த இருவரில் ஒருவரை தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். தவராசா ஐயா அவர்களின் பெயரை நான் தான் முன்மொழிந்திருந்தேன், அவர்தான் பொருத்தமானால் என்பதை கூறியிருந்தேன். அதை அவர்கள் பரிசீலனை செய்து அவர்களையும் அவருடன் அணுகி இருந்தார்கள். அதில் என்ன சிக்கல் என்றால், அந்த இந்த தேர்தல் முறை என்பது ஒரு வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தேர்தலில் போட்டியிடுகின்ற போது ஒரு பொது வேட்பாளராக சுயேட்சை குழுவிலே போட்டியிடுகின்றவர் மாத்திரம்தான் தற்போது இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அல்லது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கலாம் என்கின்ற ஒரு விதி இருக்கின்றது இலங்கை தேர்தல் யாப்பிலே இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு பொதுவாக இந்த 3 விடயங்களுக்குள் உட்படாத இன்னொருவர் அதை போட்டியிடுவதாக இருந்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் மூலமாக போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த விடயத்தில் தான் சில சிக்கல் நிலைகள் ஏற்பட்டதன் காரணமாக அவரை அதில் உள்வாங்க முடியாமல் இருந்தது. அதனால் இறுதியாக இருந்ததில்லை. நான் அதை என்னை அவர்கள் அழைத்திருந்தார்கள், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உறுப்பினர்கள். அந்த அடிப்படையில் அவர்களை வேண்டுகோளை நான் ஏற்று இந்த பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன், ஒரு கருவியாக மாத்திரம். இதில் அரியநேத்திரன் அரியம் என்கின்ற பெயர் ஒரு இலங்கை அரசாங்கத்தில் அந்த வேட்பாளர் பட்டியலுக்கான பெயராக மாத்திரம் இருக்கும், ஆனால் நான் ஒரு குறியீடாக மாத்திரம்தான் இதிலே போட்டியிடுகின்றேன். அந்த குறியீட்டின் மூலமாக இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய எமது மக்கள் எங்கள் உரிமை இன்னும் இல்லாமல் இருக்கின்றது, நாங்கள் இன்னும் தமிழர் தமிழராக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தின் மூலமாக வழிகாட்ட வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நான் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் தமிழரசு கட்சியிலே அங்கம் வகிக்கிறீர்கள். இலங்கை தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் விடயத்திலே வேறு நிலைப்பாட்டிலே இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் நீங்கள் தற்போது தமிழ் பொது வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே கட்சி தொடர்பான நிலைப்பாட்டிலே இது உங்களுக்கு ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்துமா? அவ்வாறான சிக்கல்களை ஏற்படுத்தும் பட்சத்தில் நீங்கள் எவ்வாறான திட்டத்தை கையாள இருக்கிறீர்கள்? நான் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் மாத்திரமல்ல, நான் ஒரு மத்திய குழு உறுப்பினர் ஆக இருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தின் இலங்கை தமிழர் கட்சியின் உபத்தலைவராக இருக்கின்றேன். இலங்கை தமிழர் கட்சி இன்னும் மாற்று நடவடிக்கையோ அல்லது இதுக்கான எதிரான நடவடிக்கை இதுவரையில் எடுக்கவும் இல்லை, ஆதரவான நிலைப்பாடும் இன்னும் எடுக்கவில்லை. ஏன்னா உத்தியோகபூர்வமாக எந்த முடிவும் இல்லை. பொது வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது எதிர்ப்பதா அல்லது பேரினவாத ஜனாதிபதிகளை ஆதரிப்பதா அல்லது விடுவதா அல்லது எந்த நிலையில் ஆதரிக்க வேண்டும் இதுவரையிலே முடிவு இல்லை. ஆனால் இதிலே வந்து இந்த சுயேட்சை என்கின்ற அடிப்படையிலே ஒரு கட்சியிலே இருந்து இன்னொரு சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு எல்லோருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கின்றது. ஆகவே இந்த என்னை பொறுத்த மட்டும் நான் தமிழ் தேசிய கொள்கையிலே 1976 ஆண்டு
தொடக்கம். வட்டுக்கோட்டை தீர்மானத்திலிருந்து இன்று வரையும் அந்த கூடிய 47 வருடங்களாக தமிழ் தேசிய அரசியலில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தமட்டில் இந்த விடயம் என்பது இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதன் நிமித்தமாகத்தான் என்னை அவர்கள் இளங்கண்டு எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இலங்கை தமிழர் கட்சியை பொறுத்தமட்டிலும் அவர்கள் தமிழ் தேசிய கொள்கையுடன் இருக்கின்றவர்கள் என்றால் தந்தை செல்வாவின் பெயரிலே அவரின் வழியிலே தோன்றிய ஒரு கட்சியாக இருக்கின்றது. அவர்களும் கொள்கை ரீதியிலே முரண்பட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்கள் முரண்படுகின்றார்கள் அல்லது அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதெல்லாம் அது தேர்தலுக்கு பிறகு அல்லது தேர்தல் இதுக்கு பிறகு அவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க இருக்கின்றோம். என்னை பொறுத்தமட்டில் இலங்கை தமிழர் கட்சியில் இருக்கின்ற அநேகமானவர்கள் ஒரு பொது வாட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற மனோநிலை நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் எந்த வகையில் அமைவது என்பதை. ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி தமிழராக வெற்றியீட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நன்றாக தெரிந்தும் நீங்கள் களமிறங்கி இருக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் எதனை சாதிக்கலாம் என நினைக்கிறீர்கள்? உண்மையிலே இலங்கை சோசியலிச ஜனநாயக குடியரசு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியாக வருவது சிக்கல். அது ஏனென்றால் 51% 50 வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுகின்றவர்கள்தான் ஜனாதிபதியாக வரலாம். அதனால் தான் அந்த பௌத்தரை சேர்ந்த சிங்கள மக்கள் கூடுதலாக வாக்களித்து வருகின்ற நிலைமை இருக்கின்றது. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் அல்லது தமிழ் மக்கள் பார்க்க வேண்டிய விடயம் அல்லது புலம்பெயர்ந்த மக்கள் பார்க்க வேண்டிய விடயம், நாங்கள் 8 ஜனாதிபதிகளை ஆதரித்திருக்கின்றோம், ஆதரித்தும் இருக்கின்றோம், எதிர்த்தும் இருக்கின்றோம், வந்தவர்களுடன் நாங்கள் பேசியும் இருக்கின்றோம், ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். ஏனால் நாங்கள் பல கொள்கையின் அடிப்படையிலே ஐந்த ரீதியாக ஆயுத ரீதியான போராட்டங்களை நடத்திய ஒரு இனமாக இருக்கின்றது. எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் பௌத்த மனோநிலையில் கொண்ட ஜனாதிபதி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மனோநிலை இல்லை, மக்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற நிலை இல்லை. ஒவ்வொருவரிடமும் பேரம் பேசி ஏமாற்றப்பட்ட இடம் தலைமையாகத்தான் எங்கள் தலைவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 8 ஜனாதிபதியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால் ஈழத்தமிழர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், ஈழத்தமிழர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் இப்பொழுது இருக்கின்ற தேர்தலில் நாங்கள் எவரையும் நம்ப தயார் இல்லை. நாங்கள் நாங்களாக இருக்கின்றோம், தமிழர்கள் தமிழர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் அந்த உரிமைக்காக இன்னும் ஒரு தேவை இருக்கின்றது, அதில் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற உடையத்தை காட்ட வேண்டிய ஒரு களமாக நாங்கள் இந்த பொது வேட்பாளர் களத்தை பாவிக்க இருக்கின்றோம். இந்த தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அல்லது ஈழத்தமிழர்களை மக்களை பொறுத்த மட்டில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இப்பொழுது போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்கள் என்று சொல்கின்றவர்கள் 3 பேர், அதில் இன்னும் ஒன்றுவர் அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார், 4 பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதில் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருக்கின்றார், எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற சயித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கின்றார், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் இருக்கின்றார், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சே அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த 4 பேருமே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அதில் ஒருவர் போட்டியிடவில்லை. நாமல் ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே முதலாவதாகத்தான் போட்டியிடுகின்றார். அந்த 3 ஜனாதிபதி மற்ற ஏனைய 3 ஏகேவ ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வி கண்டவர்கள், வெற்றியீட்டியவர்கள் அல்ல. இந்த ரணில் விக்ரமசிங்கே கூட அவர் அதிர்ஷ்டத்தால் வந்த ஒரு ஜனாதிபதி, 137 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்ததால் வந்தவரே தவிர அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல. ஆனால் இந்த 4 பேரையும் நாங்கள் கொள்கையாக அவர்கள் கடந்த காலங்கள் நடந்த விடயங்களை நாங்கள் பரிசீலனை செய்யுமாக இருந்தால் முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற ஜனாதிபதியாக இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 50 வருட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அவர் சொல்லுகின்றார், 2004 விடுதலை புலிகள் பிளவுக்கு நான் தான் மூல காரணமாக இருந்து அதனை கருணா என்கின்ற அவர் அப்பொழுது தளபதியாக விடுதலை புலிகள் தளபதியாக இருந்த கருணாவை பிரித்தவர் நான் தான், அதனால் தான் ஒரு நாட்டிலே ஒரு போராட்டம் சமாதானம் ஏற்பட்டது என்று எப்போ சொல்லுகின்றார். 2004 விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் பிளவு ஏற்படுகிறது. அவர் அப்பொழுது அதை சொல்லவில்லை. 2010 பிறகு அதை கூறியிருந்தார். அதனை மீளவும் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு அதை திரும்ப கூறியிருக்கின்றார். நான் தான் இவ்விடத்தில் கூறுகின்றார், கருணா என்கின்றவரை இப்பொழுது அந்த கட்சியிலே அவர் ஆதரவாக இழுத்துவிட்டு நான் தான் விடுதலை புலிகளை பிரித்தேன் என்று கூறுகின்றார். அதை ஒப்புக்கொண்டு கருணா அவர்கள் கூறுகின்றார், என்னை மஹிந்த ராஜபக்சே அவர்கள் பிரித்ததாக கூறுகின்றார்கள், அவ்வாறு இல்லை, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் என்னை பிரித்திருக்கின்றார், ஆகவே அவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இப்ப இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 2005 ஒரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. அப்பொழுது 22 பேர் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அப்பொழுது விடுதலை புலிகள்
தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கூறியிருந்தது. அதை கூறிய போது ஜனாதிபதிய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தான் போட்டியிட்டார்கள். அதில் மஹிந்த ராஜ பகிஷ்கரிக்க சொன்னதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தோல்வியடைந்தார், அவர் வெற்றி பெற்றார். அதற்கு கூறிய காரணம், தமிழ் மக்கள் மத்தியிலே பல காரணங்கள் இன்று வரை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது 2005 விடுதலை புலிகள் ரணிலை தேர்தலை பகிஷ்கரிக்காமல் இருந்திருந்தால் ரணில் வெற்றி பெற்றிருப்பார், ஓரளவு இந்த போராட்டம் இறுதி போர் முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்டிருக்காது, அவர் அது விட்ட ஒரு தவறு என்ற கருத்தை சிலர் கூறுகின்றார்கள். அதுக்கான பதிலை அவர் இப்பொழுது கூறியிருக்கின்றார். ஏன் விடுதலை புலிகள் அவருக்கு பகிஷ்கரித்தார்கள் என்றால், அவரே இப்பொழுது ஜனாதிபதியை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 2004 விடுதலை புலிகளை பிரித்தவர் தான் என்று சொல்லி 2004 செய்தத்தை விடுதலை புலிகள் உன்னிப்பாக கவனித்திருக்கின்றார்கள். அந்த கவனிப்பு அடிப்படையில் தான் அவரை பகிஷ்கரிக்க சொல்லியிருக்கின்றார் என்ற உடை அதிலே எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே அவ்வாறானவரை நாங்கள் ஜனாதிபதிகளாக இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே வந்து கூறுகின்றார், நாங்கள் போலீஸ் அதிகாரம் தவிர்ந்த ஏனைய அதிகாரத்தை தருவோம் 13 என்ற கருத்தை கூறுகின்றார். ஆகவே அவ்வாறான விடுதலை புலிகளை பிரித்து ஒரு சமஷ்டியை நாங்கள் கேட்கின்றோம், 13 தருகின்றோம் என்ற கூறுகின்ற அந்த ஜனாதிபதியை நாங்கள் ஆதரிக்க வேண்டுமா அதை நிராகரிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு. இரண்டாவதாக போட்டியிடுகின்ற எங்கள் சயித் பிரமதாஷ் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், நல்லாட்சி அரசாங்கத்திலே புத்த சாசன அமைச்சராக இருந்தவர். அவர் 1000 பயன்சாலைகளை வடகிழக்கிலே கட்டுவதற்காக ஒரு பிரேரணையை கொண்டு வந்தார். அந்த பிரேரணையை நிறைவேற்றுகின்ற போது எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் அவர்கள் அதை எதிர்க்கவில்லை என்கின்ற காரணம் இருக்கின்றது இரண்டாவது விடயம். ஆனால் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்று வடகிழக்கிலே நீங்கள் எந்த இடத்தை எடுத்தாலும் பான்சாலை நிறுவுவது, தொல்பொருள் நடப்பது, அவ்வாறான திட்டங்கள் எல்லாம் சயித் பிரமதாஷாவின் திட்டத்தால் வந்தது. அது அவ்வாறானவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டுமா என்பதை தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக சயித் பிரமதாஷா அனுராக் குமார திசாநாயக் அவர்களை எடுத்துக்கொண்டால், நாங்கள் இணைந்த வடகிழக்கை இரண்டாக பிரித்தவர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. குற்றச்சாட்டில் உண்மை, நானும் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போதுதான் அவர்கள் அந்த வழக்கு தாக்கல் செய்து 2006 வழக்கு செய்யப்பட்டது. ஆகவே இணைந்த வழக்கை பிரித்தவர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கூறப்படுகின்றது. இன்னும் ஒன்று கூறப்படுகின்றது, 2009 May 18 நடந்த இறுதி யுத்தத்திலே 25,000 அல்லது 2500 ஏதோ இளைஞர்களை பயிற்சி கொடுத்து இனப்படுகொலைக்காக ஊக்குவித்தவர் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறானவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. நான்காவதாக நாமல் ராஜபக்சே அவர்கள். நாமல் ராஜபக்சே என்றால் ஆரென்று தெரியும், ஒரு இனப்படுகொலை என்று நாங்கள் ஏற்கனவே ஜனாதிபதிகளாக வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சேவின் புத்திரன், கோட்டபாய ராஜபக்சே அவர்களின் புறாமகன் தெரியும். ஆகவே அவ்வாறான ராமன் ராஜபக்சே அவர்கள் என்ன கூறுகின்றார் என்றால், இங்கு வந்து இங்கே இதே இந்த மண்ணில் இந்த யாழ் மண்ணிலே வந்து சயித் பிரமதாஷா அவர்கள், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அனுரகுமார சிசாநாயக் அவர்கள் எங்கள் தலைவருடன் பேசுகின்ற போது 13 அரசியல் ஜாப்பை தருகின்றோம் என்று கூறியதை அவர் அதை கொழும்பிலே கூறுகின்றார். 13 அரசியல் தீர்வை நாங்கள் தமிழ் மக்களுக்கு வழங்க மாட்டேன், நான் வடக்கில் ஒன்றை தெற்கில் ஒன்றை கதைப்பவன் அல்ல என்பதை அவர் பகிரங்கமாக கூறுகின்றார். ஆகவே அவ்வாறானவரை ஆதரிக்க வேண்டுமா? அந்த தமிழ் மக்கள் இந்த 4 பேரில் ஒருவரை ஆதரிப்பதாக ஏற்றுக்கொண்டாலும் கூட என்ன காரணத்துக்காக ஆதரிக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த விடயங்களுக்கு எல்லாம் வைத்துத்தான் நாங்கள் இவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள், இன்னும் ஏமாற்றப் போகின்றார்கள் என்பதை வெளிக்காட்டுவதற்காக எங்களுக்காக ஒரு ஒரு குறியீடாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் கையிலே வந்திருக்கின்றது. அந்த விடயத்துக்கு நாங்கள் ஆதரிக்கின்ற போது அதில் பல செய்திகள் வரும். பல செய்திகள் என்று நாங்கள் கூறுகின்ற போது, ஓ, தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்படவில்லை, தமிழ் மக்கள் அந்த தீர்வை நோக்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள், அந்த தேவை இருக்கின்றது, அந்த தேவையை அவர்கள் வெளிக்காட்டியிருக்கின்றார்கள் என்பதை உண்மையில் நாங்கள் வெளிக்கொள்ள முடியும். ஆகத்தான் இந்த தமிழ் வள பொதுப்பாளர்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, நான் ஜனாதிபதி ஆவதோ அல்லது பொருளாதாரத்தை மீட்சி பெற்று தருவதோ அல்ல எனது நோக்கம். நாங்கள் தமிழர்களாக இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்துக்கு காட்டுகின்ற ஒரு புள்ளியாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டியதான் உண்மை. தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுபவர் அதன் அரசியல் ஆதாயங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும், வாக்கு அரசியலில் வந்து ஈடுபடக்கூடாது என்றும் பொது கட்டமைப்பு நிபந்தனைகளிலே வந்து கூறப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற இந்த பயணம் உங்களுடைய வாக்கு அரசியலின் முற்றுப்புள்ளியாக கருதலாமா? அது அவ்வாறு கூறப்பட்டது. பிறகு அந்த நிபந்தனைகள் எதுவும் என்னிடம் கேட்கப்படவில்லை. அது சில நேரம் பிறகு கேட்கிறான் என்றால் அதை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம். இதுவரை நடந்த நிபந்தனைகள் முன்வைக்கப்படவில்லை. நான் ஒரு தேசியத்தின் அடிப்படையில் அதில்
வந்திருக்கின்றன என்பதை காரணத்தை மாத்திரம் அவர்கள் கருத்தில் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான நிபந்தனைகள் ஏற்கனவே ஊடகங்களில் வந்து நான் பார்த்திருந்தேன். அவ்வாறான நிபந்தனைகளை முன்வைக்கவில்லை. அவர்கள் அவ்வாறு நிபந்தனை வைத்தாலும் கூட அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தான் தயாராக இருக்கிறேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே கிழக்கில் இருந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுபவர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தும் கிழக்கில் இருக்கின்றவர்களை தள்ளிவிட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தலிலே யாராவது வேட்பாளராக வருகின்ற போது இவ்வாறான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வரும். அதில் எங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், அந்த பிரதேசவாதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கின்றவர்கள் கிழக்கிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பல வேறு கட்சி, எங்கள் கட்சிகள் அல்ல, வேறு கட்சியை சேர்ந்தவர்கள். அவர்கள் இதை இவ்வாறான விவசாயத்தை வைத்திருக்கின்றார்கள். சில நேரம் வேறொருவரை இங்கு வடக்கிலே போட்டிருந்தால் மாறியவர்கள் கேட்டிருப்பார்கள், கிழக்கில் ஆள் இல்லையா ஒரு வேட்பாளராக, ஏன் வழக்கில் தான் போட வேண்டுமா என்ற கேள்வி அவர்கள் தான் கேட்டிருப்பார்கள். ஆகவே இந்த இது வந்து இந்த பிரதேசவாதத்தை தூண்டுகின்றவர்கள் அவ்வாறு பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்போ என்னை பொறுத்தமட்டில் நான் பிரதேசம் தாண்டி இனம் தாண்டி, இனம் இனம் என்றால் சமயம் அல்லது இந்த சாதிகள் அது அதுகளெல்லாம் தாண்டி ஒரு ஒரு இனத்தின் அடையாளமாக, தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக மட்டும்தான் நான் இதில் இருக்கின்றேன். அதில் பிரதேசவாத கருத்துக்கள் வரும், விமர்சனங்கள் வரும். விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இப்போ எதிர்வருகின்ற செப்டம்பர் 22 வரட்டும், இன்னும் பல விமர்சனங்கள் வரும். ஒரு ஒரு அரசியலிலே நாங்கள் வருவோமாக இருந்தால் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னால் விமர்சனம் என்பது ஒரு ஜனநாயக தேர்தலிலே கட்டாயம் தேவைப்படுவது. அதில் சேறு பூசுகின்ற விடயம் வரும். இப்போ நான் பார்த்திருக்கிறேன், நான் நீங்கள் சொன்ன கருத்துக்களை பார்த்திருக்கின்றேன். பல சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களில் பல்வேறு பட்டங்கள் எனக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது. பல்வேறு பட்ட விதமாக மிகவும் மோசமான வார்த்தை பிரயோகங்கள் எனக்கு செய்யப்படுகின்றது. அதையெல்லாம் தாண்டி தான் நான் இருக்கின்றேன். என்றால் அது அதுவும் எனக்கு ஒரு வகையில் மாறி ஒரு பிரச்சாரங்கமாக, ஏன் இவரை இவ்வாறு சித்தரிக்கின்றார்கள், ஏன் இருக்கின்றார்கள் என்பதை இவர்களை தூண்டுகின்றவர்கள் வேறு சக்தியால் அதில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள், அடுத்தது இந்த 4 ஜனாதிபதிகள் 2 ஜனாதிபதி வேட்பாளர்களை ஆதரிக்கின்றவர்கள், அடுத்தது வேறு கட்சியிலே இருக்கின்றவர்கள் அவ்வாறு தூண்டுவார்கள். அதை நாங்கள் கொடுக்கத்தான் வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் என்பதன் ஊடாக தமிழ் மக்களுக்கு எவ்வாறான சாதகங்கள் ஏற்படும்? தமிழ் மக்களுக்கான சாதகங்கள் இதிலே பல விதமான சாதகங்கள் வரும். என்னவென்றால், அந்த ஏற்கனவே நான் கூறியது போன்று தமிழ் மக்களின் இந்த விடுதலை போராட்டம் என்பதையும் இன்னும் நிறுத்தி போகவில்லை, தொடர்ச்சியாக இருக்கின்றது. போராட்ட வடிவங்கள் மாறி இருக்கின்றது, போராட்டத்தின தேவைகள் மாறியிருக்கின்றது. போராட்டத்தை நடத்திய தலைவர்கள் மௌனித்திருக்கின்றார்கள், ஆனால் போராட்டம் மௌனிக்கவில்லை, தேவை மௌனிக்கவில்லை, கொள்கை மௌனிக்கவில்லை என்பது இதனூடாக காட்டப்படும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த P2P என்று சொல்கிறது, ஒத்தியம் தொடங்கி பொலிகண்டி வரையும் இடம்பெற்றது ஒரு எழுச்சி விதமான போராட்டம். அடுத்த எழுக தமிழ் என்கின்றது ஒரு எழுச்சியானது, ஒரு பொங்கு தமிழ் என்று பல்வேறுபட்ட காலகட்டங்களில் ஒவ்வொரு விதமாக நாங்கள் காய் நகர்த்தி இருக்கின்றோம். அதுபோன்று தேர்தல்களை வைத்தும் காய் நகர்த்தி இருக்கின்றோம். 76 வட்டுக்கோட்டை தீர்மானத்தை வைத்து ஒரு ஒன்றுபட்ட மக்களில் ஒரு சக்தியாக ஒரு தீர்மானம் எடுங்கள் என்று கூறிய போது நாங்கள் அதுக்கு வாக்களித்திருக்கின்றோம். 23 தொகுதியிலே 18 பேரை நாங்கள் வெளில வைத்திருக்கின்றோம். அதுபோன்று ஆயுத போராட்ட காலத்திலே 2004 ஆயுத போராட்டம் நடந்த போது 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அந்த கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் வெற்றி பெறச் செய்து அதிலே ஒரு தீர்வை ஒரு விடயத்தை வெளிக்கொணர்ந்து மக்கள் சக்தியை காட்டியிருக்கின்றோம். இந்த அகிம்சை ரீதியான போராட்டம், ஆயுத ரீதியான போராட்டம் இரண்டும் மௌனித்ததுக்கு பிறகு இப்பொழுது இருக்கின்றது இராஜதந்திர ரீதியான போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது போராட்டம் என்று சொல்லலாம், செயல்பாடு என்று சொல்லலாம், அதனால் சேவையை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இராஜதந்திர ரீதியாக காலகட்டத்தில் தான் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இப்போ இதில் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால், 1976 தொகுதி ரீதியான தேர்தலில் நாங்கள் 18 தொகுதியிலே தனித்தனி தொகுதியிலே பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றோம். ஆயுத ரீதியான போராட்ட காலத்தில் 2004 மாவட்ட ரீதியாக தேர்தல் முறையிலே அதில் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்று அந்த வித்தியை காட்டினோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி, கருவியாக நிறுத்தி வடகிழக்கில் இருக்கக்கூடிய இலங்கை முழு மக்கள் வாக்களிக்கின்ற அந்த தேர்தலிலே வடகிழக்கு மக்களை ஒரு குடையின் கீழ் வாக்களியுங்கள் என்கின்ற செய்தியை இதில் காட்ட இருக்கின்றோம். ஆக இந்த இதையும் ஒரு விதமான எழுச்சியாக, ஒரு விதமான மக்கள் சக்தியாக, ஒரு விதமான போராட்டமாக நாங்கள் இதை காட்ட வேண்டும் என்பதுதான் எனது அபிப்பிராயம் என்று நான் நினைக்கிறேன். ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக களம் இறங்கி இருக்கின்ற உங்களுடைய தேர்தல் தொடர்பான பரப்புரை திட்டங்கள் ஏதாவது இருக்கின்றனவா? இதிலே பரப்புரை திட்டம் அல்லது செயல்பாட்டு திட்டம், முன்கொண்டு செல்ற திட்டம்
எல்லா திட்டங்களும் என்னிடமில்லை. அது அதை வழிநடத்துகின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தான் அந்த திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள். அதுக்கான குழுவை அவர்கள் நிறுவியிருக்கின்றார்கள். அதுக்கான பிரச்சாரங்களை அவர்கள் ஈடுபடுத்த இருக்கின்றார்கள். ஆகவே நான் அந்த பிரச்சாரங்களிலே பங்கேற்பது, அதுக்கான கருத்து கூறுவது, மக்களை நானும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு கடமை இருக்கின்றது. என்ன அது நானாக இருக்கலாம், அல்லது இன்னொரு வேலை வேட்பாளராக போட்டாலும் ஒரு தமிழன் என்ற ரீதியில் எங்களுக்கு சொல்லுகின்ற கடமை இருக்கின்றது. அந்த நிமித்தமாக நானும் பொது வேட்பாளரை அரிய நேத்திரனை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிங்கள் என்ற விடயத்தை நானும் அந்த பிரச்சாரங்களிலே நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். எனது பணி என்பது நான் நேற்றும் கூறிய நிலையில் வந்திருக்கின்றது, மீண்டும் மீண்டும் நான் கூறுகின்றது. அந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியுடன் எனது பணி இந்த நிலையிலிருந்து நிறைவேறும். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், அந்த விடயத்தை அந்த இடத்தில் கொண்டு செல்வது தான் எனது கடமை. அந்த அந்த இது அடுத்த பணியை நான் கொண்டு செல்கின்ற அந்த அதை அந்த அஞ்சல் ஓட்டமாக இருந்தால் அஞ்சல் ஓட்டத்தில் கொடுக்கின்ற அந்த பொருளை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டம் ஓடுகின்ற பொறுப்பு அந்த தமிழ் பொது கட்டமைப்புக்கு இருக்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. இனி அடுத்த கட்டத்தை இதிலிருந்து நகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது, அவர்கள் பார்த்துக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். அதில் நானும் பங்களிக்க வேண்டுமாக இருந்தால் பங்களிப்புக்காக அதை நான் முயற்சி செய்வேன். ஆனால் எந்த பணி என்பது இந்த அந்த தேர்தல் காலத்திலே தான் நிற்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் நானும் விரும்புகின்றேன். தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே தமிழ் மக்களிடையே புரிந்துணர்வு இருக்கின்றது என்று நினைக்கிறீர்களா? அந்த புரிந்துணர்வு ஏற்கனவே தொடர்ச்சியாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியிலே அந்த புரிந்துணர்வு இருக்கின்றது. புரிந்துணர்வு இல்லாமல் இருப்பது தான் தமிழ் தேசிய கட்சிகளிடையே தான் அந்த புரிந்துணர்வுகள் சிலது இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த தேர்தலை நாங்கள் பாவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையான கருத்தை கூறி அந்த செயல்பாட்டு அரசியலில் நாங்கள் ஈடுபட வேண்டி இருக்கின்றது. ஆகவே அந்த புரிந்துணர்வை தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் புரிந்துணர்வு இல்லாமலும் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லாமலும் இல்லை. அரசியலுக்காக நாங்கள் பட்ட கஷ்டங்களை உணர்ந்தவர்களாகத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் பட்ட அவமானங்களை இனப்படுகொலைகளை தேவைகளை உணர்ந்து கொண்டு அந்த புரிந்துணர்வில் இருக்கின்றார்கள். ஆனால் சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட அவர்களையும் புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கின்றது, ஊடகங்களுக்கும் இருக்கின்றது, புலம்பெயர்ந்த மக்களுக்கும் இருக்கின்றது. அதை நாங்கள் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக செய்ய வேண்டும், செய்வதுதான் சரி என்று நான் நினைக்கின்றேன். குறைந்தபட்சம் தமிழ் பொது வேட்பாளர் எத்தனை வாக்குகளை பெற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறீர்கள்? அவ்வாறான ஆதரவு வந்து சரியான முறையிலே கிடைக்காது விட்டால் அது தமிழ் தரப்பிற்கு பாதகமாக அமையாதா? நிச்சயமாக நீங்கள் கேட்ட அந்த கேள்வி என்பது எத்தனை விதமான வாக்கெடுப்பது என்பதும் அதில் பாதக சாதகங்கள் வருவது என்பதும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு புது ஒரு எல்லோரும் இப்பொழுது ஏற்கனவே கூறுகின்ற அந்த எதிரானவர்கள் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தை தீர்ந்து போவதற்காக இதை நாங்கள் பயன்படுத்துகின்றோம், அவ்வாறு ஒரு தீர்மானம் இருக்கின்ற போது ஒரு தேவையற்ற விடயம் அல்லது இது செய்திருக்க தேவையில்லை என்ற கருத்தை யார் பரப்புகின்றார்கள் என்றால் எங்களுக்கு எதிரானவர்கள், தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிரானவர்கள் இந்த பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு போராட்டம் அல்லது ஒரு தேவை ஏற்படுகின்ற போது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முதலில் நாங்கள் நடத்த வேண்டும். எங்கள் வரலாறு தான் தந்தை செல்வா வந்து மக்களை இணைத்து மக்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்டு அறிஞர் ரீதியான போராட்டத்தை செய்யவில்லை. தலைவர் பிரபாகரன் அவர்கள் மக்கள்கிட்ட கேட்டு மக்களை எல்லாம் கேட்டு நாங்கள் போராட போகிறோம் நீங்கள் சரியா என்று ஏகமனதாக தீர்மானித்து போராட்டம் செய்யவில்லை. போராட்ட அரசியல் அல்லது தேவை வருகின்ற போது நம்பிக்கை தான் முதல் மக்களுக்கு கொண்டு அந்த நம்பிக்கையை ஊட்டுகின்ற போது நிச்சயமாக தமிழ் பொது பொறுப்பாளர்களுக்கான ஆதரவு பெருகும். அந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற யார் அந்த நம்பிக்கை ஊட்டுகின்றவர் என்றால் தமிழ் மக்கள் எல்லாரையும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய பிரச்சாரங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதில் அந்த பொது கட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது வந்து ஊடகங்களாக இருக்கலாம், அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களாக இருக்கலாம். இவருக்கெல்லாம் ஒரு தேசிய கடமை இருக்கின்றது. நாங்கள் இன்னும் இவ்வாறாக ஏமாந்து கொண்டிருக்கின்றோம், இதன் மூலமாக இதை காட்ட வேண்டும். அதில் இன்னொரு தேவை இருக்கின்றது. இந்த 2019 2009 மே 18 பிறகு இந்த எங்களை தமிழ் தேசிய அரசியல் தலைமை இல்லாத ஒரு கட்சியாக தலைமை இல்லாத தமிழ் தேசியம் தான் இப்போ இருக்கின்றது. முதல் நாங்கள் ஒரு தலைவரை ஒற்றை கதிரையில் பார்த்த நாங்கள் இப்பொழுது 10 தலைவர் என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடு, 10 பேர் தலைவர், 11 பேர் தலைவர், 2 பேர் கட்சி என்ற நிலைமைக்கு நாங்கள் இன்றைக்கு வந்துட்டோம். அதில் நாங்கள் பார்க்கின்ற போது என்னவென்றால் இப்பொழுது கட்சிகள் தலைவர்களை கூட்டியிருக்கின்றது. 2009 மே 18 பிறகு நாங்கள் அவதானித்தது என்னவென்றால் கட்சிகளை கூட்டியிருக்கின்றது, தலைவர்களை கூட்டியிருக்கின்றது, மக்களை அணி திரட்டவில்லை என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே இதை இந்த தேர்தல் மூலமாக மக்களை ஒன்று திரட்டி ஒரு திரட்சியாக ஒரு நோக்காக ஒரு கொள்கைக்காக கொண்டு வருவதற்கு இதை களமாக நாங்கள் பாவித்தால் நிச்சயமாக ஒரு அந்த அந்த சேவையை உணரலாம் என்ற நம்பிக்கை இதை ஏற்படுத்திய அந்த பொது கட்டமைப்புக்கும் இருக்கின்றது, எனக்கும் இருக்கின்றது. அது நிச்சயமாக செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக நீங்கள் களம் இறக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே
அது தொடர்பான உங்களுடைய ஆதரவு தளம் எவ்வாறு இருக்கிறது? என்னுடைய ஆதரவு தளம் என்பது நான் தொடர்ச்சியாக 2004 அரசியல் ரீதியில், அதாவது தமிழ் தேசிய அரசியலுக்குள் வந்த நான், தேர்தல் அரசியலுக்கு வந்த நான் 2004 2004 நான் தொடர்ச்சியாக இலங்கை தமிழ்ச்சி கட்சியிலே ஒரு அங்கத்தவராக இருந்து தமிழ்ச்சி கட்சியிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். எனது ஆதரவு நான் அதுதான் சொல்லுகின்றேன் என்னவென்றால், இந்த தேர்தலிலே வந்து ஒரு நபருக்கான ஆதரவாக இதை பார்க்கக்கூடாது என்பதுதான் தொடர்ச்சியாக கொள்ளும். இது ஒரு குறியீட்டு ஆதரவு. தனி எனது ஆதரவை பற்றி நான் கேட்கக்கூடாது. நான் மட்டக்களப்பிலே போய் பாராளுமன்ற தேர்தலிலே இருந்தால் அதிலே ஆதரவு தளம் பார்ப்பது என்பதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான படியாக இருக்கும். இது அதான் இல்லை. இது ஒரு தேசிய கடமையாக ஒரு கல்வியாக என்னை பாவிக்கின்ற போது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அதை ஆதரவு தளமாக அந்த குறியீட்டை பார்க்க வேண்டும். அரியநேத்திரன் என்கின்ற முகத்தை பார்க்கக்கூடாது. அரியநேத்திரன் என்ற முகம் என்பது அந்த தேர்தல் சட்டத்தில் ஒரு லோகோ, ஒரு ஒரு போஸ்டலுக்காக படம் வரும், அதான் இந்த முகம். அந்த படத்துக்கு வாக்களிப்பதல்ல. அந்த கொள்கை, அவர் கொண்ட கொள்கை, அந்த கட்சி அதை எடுத்திருக்கின்றது, அந்த குறியீட்டுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அது. அதில் இப்பொழுது அரசியல் கட்சி என்று சொன்னால் அரசியல் கட்சியின் சின்னங்கள் அதிலே பாவிக்கப்படும். இப்போ பொது வேட்பாளராக நான் காலமடக்கப்பட்டாலும் கூட எதிர்வருகின்ற 15ஆம் தேதி தான் அந்த எனக்கு எந்த சின்னம் தருது என்பது அன்றைக்கு தான் எனக்கு தெரியும். இறுதி நாள் தான் அறிவிப்பார்கள், ஒரு லிஸ்ட்டை தருவார்கள், இதில் நாங்கள் விரும்பிய சின்னத்தை எடுக்கப்பட வேண்டும் என்று. அந்த சின்னத்துக்கு போனால் அந்த சின்னம் தான் பிறகு லோகோவாக வரும். நான் பேர் என்ற படங்கள் வந்தாலும் கூட நாங்கள் வாக்களிப்பதிலே வலர் பேப்பரில் என்ன சொல்கிறோம், வாக்குச்சீட்டிலே எனது பெயரும் அந்த சின்னமும் இருக்கும். அதில் இப்போ 35 எத்தனை பேர் வராங்கன்னு சரியா, அந்த அதுக்கு நிறைவு நாங்கள் வாக்களிக்கப்பட வேண்டும். இதிலே ஒன்று. அடுத்தது இப்போ நீங்கள் கேட்டால் அந்த கேள்வி வருது சரியா, நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்னவென்றால், பலரின் கருத்து இருக்கின்றது, சிலரின் குழப்பமான நிலை ஒன்று இருக்கின்றது. இந்த தேர்தல் முறையிலே 2ஆம் தெரிவு 3ஆம் தெரிவு வாக்களிக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அப்படி ஒரு விடயம் இருக்கின்றது. பலர் கேட்கின்றார்கள், நாங்கள் 1ஆம் தெரிவை தமிழ் பொது வேட்பாளருக்கு போட்டுவிட்டு ஏன் ஏனைய தெரிவுகளை வேறவருக்கு போடலாம் என்று. அது மனோ கணேசன் அவர்கள் கூட கொழும்பில் பேசியிருந்தால் நான் வடகிழக்கிலே வந்து அந்த 2ஆம் 3ஆம் தெரிவை நான் கேட்பதற்கு எங்களுக்கு இருக்கின்ற. இதிலே தமிழ் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், 2ஆம் 3ஆம் தெரிவுக்கு இடமில்லை. அதுக்கான பல காரணங்கள் இருக்கின்றது. நாங்கள் கொள்கை ரீதியாக ஒருவரை, ஒரு ஒரு வேட்பாளரை இறக்கி வைத்தால் ஒரே வரை அவரைத்தான் பார்க்க கழிக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலே கணக்கெடுக்க வேண்டும். அதில் 2ஆம் 3ஆம் தெரிவு என்று சொல்லுகின்ற போது அதில் ஒரு குழப்பகரமான நிலை இருக்கின்றது. அந்த தேர்தல் வாக்குச்சீட்டிலே 2ஆம் 3ஆம் நபருக்கு வாக்களிப்பதாக இருந்தால் இலக்க மாத்திரம்தான் இட வேண்டும். 1, 2, 3 பேர்கள் எல்லாம். ஆனால் நாங்கள் 2ஆம் தெரிவுக்கு வேறாருக்கும் போடுங்கள் என்று சொன்னால், உதாரணமாக எனக்கு 1ஆம் தெரிவு என்று ஒரு புள்ளடியை போடுவார்கள், 2ஆம் தெரிவு என்று போட்டு இன்னொருவருக்கு, நான் பேர் சொல்லவில்லை, எக்ஸ்பெஷட் ஒரு ஆளுக்கு வந்து 1ஆம் நம்பரை போடுவாராக இருந்தால் அந்த 1ஆம் நம்பர் போட்டவர் தான் 1ஆம் தெரிவாக வருவார். அப்போ எனது புள்ளடி போட்டது அது நிராகரிக்கப்படும், நிராகரிக்கப்படுவதில் அது எண்ணப்படாது, எண்ணப்படாத வாக்குகளாக வரும். ஆக இதை இந்த குழப்ப நிலைகளை நாங்கள் கருத்தில் கொண்டும் அந்த விடயங்கள் அல்ல, அது புள்ளடியாக இருக்கலாம், 1ஆம் நம்பராக இருக்கலாம், பொது வேட்பாளராக இருக்கின்ற அந்த குறியீட்டுக்கு மாத்திரம் புள்ளடி போடுறதுமே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது அந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த நேர்காணலிலே கலந்து கொண்டமைக்கு எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.